வீடியோ எனக்கு ஒரு எஸ்டி3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹலோ மீடியா நேட்டிவ் ஃபார்வர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி பேட் வச்சிருக்கிறப்பே தெரியும் இது ஒரு கிரிக்கெட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இன்னைக்கு வந்து மேட்ச் 3rd T20 இந்தியா ஸ்ரீலங்கா நடக்க போகுது இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு ப்ரீ ரிவ்யூ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம நிறைய பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம மழைனால வந்து விளையாடவே இல்லை. ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். கடைசியில் ஷர்துல் தக்கூர் வேற லெவல் பண்ணிட்டாரு, மலிங்காவை விக்கெட் எடுத்து அந்த பால்ல, எப்படின்னா ஒரே பால்ல. ஸோ இது மாதிரி சில பல விஷயங்கள் நடந்திருந்தது. இப்போ 3rd T20 அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம ஜெயிச்சா கப்பு நம்மதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். அண்ட் இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, புனேல மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் அந்த ஸ்டேடியமில் தான் வந்து நடக்குது. அண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதாவது இந்த 11th, அந்த 11th செட் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ ஸ்ரீலங்காவோட 11th எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் அப்படி இன்க்ளூட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ தனுஷ்கா, குணதிலகா, அதுக்கப்புறம் அவிக்ஷா பெர்னால்டோ, குஷால் பெரேரா விக்கெட் கீப்பர், ஒசாடா பெர்னாடோ, அதரெல்ஸ் பனுகா ராஜபக்சா, அவங்க வந்து ராஜபக்சா வந்து எடுக்கலாம். அண்டு ஆஞ்சுலா மேத்யூஸ், அந்த தாசன் ஜனங்கா, அண்டு தனஞ்சயா டி சில்வா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வைந்து அசாரங்கா, அப்புறம் காசுன் ரஜிதா, ஆர் லக்ஷன் சண்டாகன், லாசித் மலிங்கா கேப்டன், லகிரு குமார், என்னங்க பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பேருமே வாயில் நுழையில, தெரிஞ்ச பேர் மட்டும்தான் வாயில் இருக்குது. அண்ட் இந்தியாவோட 11th தான் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஏன்னா இந்தியாவோட 11 வந்து எப்படி இருப்பாங்கங்கிறது இல்லை. லாஸ்ட் மேட்ச் இருந்தது தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, பட் நிறையா பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர்லாம் நல்லா வாய்ப்பு கொடுக்கலாம், பட் சம்திங் ஏதோ இருக்குது. அண்ட் அது இந்தியாவோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், ஷிகர் தவான், விராட் கோலி, இவங்க மூணு பேரும் அந்த ஃபஸ்ட்டு மூணு பிளேஸில் இறங்கிடுவாங்க. ஷேஸ் ஐயர், ரிஷப் அண்ட் சிவம் டியூப், ஸோ இவங்க தான் அடுத்த அந்த இதில் இருப்பாங்க. வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தகூர் கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் குல்தீப் யாதவ், நவ்தீப் சவனி, அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, எஸ் இந்த ஒரு கொலாபரேஷனில் தான் வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் விராட் கோலி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார், இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தோனி பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு, அவர் ஜாலியாக டூர் போயிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு இருக்காரு, கூடிய விரைவில் வந்து கம்பேக் கொடுப்பார். ஐபிஎல் அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னு வச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தர்பார் கான்டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு, ஸோ அந்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். அண்டு உங்களுக்கு ஏதாவது வந்து கிரிக்கெட் பற்றி நியூஸஸ் தெரியணும், இந்த நியூஸ் போடுங்க இல்லை இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கான்பர்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ அண்டல் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. வீடியோ எனக்கு ஒரு எஸ்டி3 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. சும்மா கேளு.